வணக்கம். இது அலை ஒளி ஃப்ளாஷ் நியூஸ். வங்காளதேசத்திற்கு எதிராக பினாங்கு மாநில அரசு சாரா இயக்கங்கள் கண்டன குரல். அண்மைய காலமாக வங்காளதேசத்தில் இந்துக்களையும் இந்தியர்களையும் கொடுமைப்படுத்தி வரும் செயலை கண்டித்து பினாங்கு மாநிலத்தில் உள்ள 13 இயக்கங்கள் கண்டன குரல் எழுப்பின. பினாங்கு மாநிலத்தில் பிஷப் ஸ்ட்ரீட்டில் உள்ள வங்காளதேச தூதரகத்தில் ஒரு சிறிய மறியலில் ஈடுபட்ட பினாங்கு மாநில இந்தியர் சார்ந்த அமைப்புகள் உடனடியாக இந்துக்களை கொடுமைப்படுத்துவதும் வன்கொடுமைக்கு உட்படுத்துவதையும் வங்காளதேசம் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று வங்காளதேச தூதரகத்தின் அதிகாரி டாக்டர் ஷேக் இஸ்மாயில் அவர்களிடம் மகஜர் வழங்கினர். பினாங்கு மாநிலத்தில் உள்ள 13 இயக்கங்களும் சா வேளாயுதம் தலைமையில் வங்காளதேச தூதரகத்தின் முன் ஒன்று கூடி அந்த மகஜரை வழங்கினர். பினாங்கு தமிழ்ப்பள்ளி முன்னாள் மாணவர் சங்க பேரவையின் தலைவர் சா வேளாயுதம், மேலும் பல அமைப்புகளைச் சேர்ந்த தலைவர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்ட அறிக்கை கொடுக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்தனர். இன்று நாம் அனைவரும் பினாங்கு மாநில அரசு சாரா இயக்கங்களுடன் ஏறக்குறைய ஒரு 12 அரசு சாரா இயக்கங்களின் தலைவர்களும் பொறுப்பாளர்களும் இன்று நாம் பிஷப் ஸ்ட்ரீட் பினாங்கில் உள்ள பங்களாதேஷ் கான்சுலேட் முன்னுக்கு நம்ம வந்து கூடியிருக்கோம். ஏன் கூடியிருக்குனாக்கா, அண்மையில் உங்கள் பெரும்பாலான அனைவருக்கும் தெரியும், அண்மையில் வந்து பங்களாதேஷ் நாட்டில் வந்து சிறுபான்மை இனத்தவர்கள் அதாவது இந்தியர்களை பல பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள். அங்குள்ள இந்து இனத்தைச் சேர்ந்த சிலர் வெட்டி கொல்லப்பட்டார்கள். இவர்கள் அனைவரையும் கொன்றது அந்த நாட்டு பெரும்பான்மை மக்களான முஸ்லீம் இனத்தார். அந்த நாட்டில் உள்ள இந்து சிறுபான்மை இந்தியர்களை கொன்று குவித்தார்கள். இதனை ஆட்சேபித்து அரசாங்கம் அந்த நாட்டு அரசாங்கம் வங்காளதேச அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காததால் நாம் இன்று இந்த நாட்டிலே வந்து நாம் இந்தியர்கள் என்ற முறையில் நமது தொப்புள் கொடி என்ற உறவு முறைகளில் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஆட்சேப மகஜர் ஒன்றை பினாங்கு மாநிலத்தில் உள்ள அந்த பங்களாதேஷ் தூதரத்திடம் நாம் இன்று ஒப்படைத்தோம். ஸோ நம்ம கூட இருக்கிறவங்கெல்லாம் வந்து அரசு சாரா இயக்கத்தின் தலைவர்கள், பொறுப்பாளர்கள். இன்று சிறப்பாக நாம் கொடுத்த அந்த மனுவை அந்த தரப்பு பங்களாதேச தூதர் பினாங்கு மாநிலத்தில் உள்ள அதன் அதிகாரி டத்து ஷேக் நம்மிடமென்று அதை பெற்றுக்கொண்டு அந்த மனுவை அந்த நாட்டு அரசாங்கத்திடம் பங்களாதேச அரசாங்கத்திடம் அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு உறுதியெடுத்துள்ளார். மேலும் அவர் கண்டிப்பாக இதற்கு தக்க நடவடிக்கை எடுத்து நமது ஆட்சேபத்தை அங்கு கூறுவேன் என்று வாக்குறுதி அளித்துள்ளார். இந்த வேளையிலே நமது இன்றைய போராட்டத்திற்கு அரசு சாரா இயக்கங்க தலைவர் அனைவரும் வந்து ஆதரவு கொடுத்தமைக்கு ஏற்பாட்டுக் குழுவின் சார்பாக அடியேன் வேலாயுதம் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பினாங்கு மாநிலத்தில் உள்ள 13 இயக்கங்களும் சா வேளாயுதம் தலைமையில் வங்காளதேச தூதரகத்தின் முன் ஒன்று கூடி அந்த மகஜரை வழங்கினர். பினாங்கு தமிழ்ப்பள்ளி முன்னாள் மாணவர் சங்க பேரவையின் தலைவர் சா வேளாயுதம், மேலும் பல அமைப்புகளைச் சேர்ந்த தலைவர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்ட அறிக்கை கொடுக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்தனர். திரு